அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். சங்கீதம் 91:4 பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அதன் சிறகுகள். தன் குஞ்சுகளை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க சிறகு பயன்படுகிறது. முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பொறித்து வெளியே வந்ததும் பார்க்க அழகாக இருக்கும். தாய்கோழி தேடித்தரும் உணவை உண்ணும். தாய்கோழியின் செட்டைக்குள் குஞ்சுகள் ஓய்வு எடுக்கும். கழுகு வானத்தில் வட்டமிட்டால் தாய்கோழி சிறகுகளை சிலிர்த்து தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே சேர்த்து கொள்ளும். சங்கீதம் 91:4 கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்ப்பது போல தேவன் தன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார். அவருடைய செட்டைகள் நமக்கு பாதுகாப்பும் புகலிடமும் ஆகும். பறவைகள் தனக்கு தேவையான உணவை சேகரிக்க பல இடங்களுக்கு பறந்து செல்கிறது. சிறகு பறந்து செல்ல பயன்படுகிறது. பருவநிலை மாறும்போது வெப்பத்தை குஞ்சுகளுக்கு சீராக கொடுக்க சிறகு பயன்படுகிறது. பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் சாத்தானின் வலையில் விழுந்து விடாமல் தேவனுடைய செட்டையின் கீழ் சென்றால் சுகமாய் இருக்கலாம். எதுவும் நம்மை தீண்ட முடியாது. எதுவும் நம் சமாதானத்தை கெடுக்க முடியாது. மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளர பறவையின் செட்டைகள் அரவணைப்பு கொடுக்கிறது. எல்லா குஞ்சுகளுக்கும் இந்த பாதுகாப்பும் அரவணைப்பும் தாய் செட்டைகளின் கீழ் வந்தடையும் போது மட்டுமே கிடைக்கும். தாயை விட்டு விலகி சென்றால் கிடைக்காது. அதுபோல நாமும் தேவனுடைய செட்டையின் கீழ் வரும்போது அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். பாதுகாப்பும் ஆரோக்கியமும் தருவார் மற்றும் மகிழ்ச்சியும் தருவார். ரூத் 12:12 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆதலால் நாம் ஆசீர்வாதம் பெற இயேசுவின் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவோம், பாதுகாப்பை உணர்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.